வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஐபி ஐ கேச்சஸ். இன்றைய நாளும் நான் உங்களுக்காக ஒரு அழகான குட்டி கதை சொல்ல போறேன். ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்காக அவருக்கு பிடிச்ச மீன் குழம்ப சமைக்கிறான். இன்னைக்கு எப்படியாச்சும் பாராட்டு வாங்கியே ஆகணும் அப்படின்னு காத்து கொண்டிருக்க, அந்த தெரு முழுவதும் அந்த மீன் குழம்பினுடைய வாசனை வீசி கொண்டிருக்க, கணவன் வந்ததும் வேக வேகமா சாப்பிடுறதுக்கு அமர சொல்றா, சாப்பாட்டையும் பரிமாறா. என்னங்க குழம்பு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அந்த கணவன், நல்லா இருக்கு, ஆனாலும் எங்க அம்மா கைப்பக்குவம் உனக்கு இல்லை. எங்க அம்மா வைப்பாங்க பாரு மீன் குழம்பு, தெருவே மணக்கும், அப்பப்பா ருசி சூப்பரா இருக்கும். அம்மா குழம்பின் ருசியை பாராட்டி கணவர் எழுந்தார். மனைவிக்கு ரொம்ப கஷ்டமா போயிருது. தன்னுடைய கணவன் அந்த குழம்பின் ருசிக்க பாராட்டாததை நினைச்சு ரொம்பவே கவலை அடைகிறான். எப்ப பாரு அம்மா அம்மான்னு அவர் அம்மாவை தான் தூக்கி வச்சு பேசுவாரு அப்படின்னு முணுமுணுக்கிறா. அப்போ அவருடைய மகன் சாப்பிடுறதுக்காக வாரான். மகன் ஒருவாய் சாப்பிட்டுட்டு அம்மாவை பாராட்ட ஆரம்பிக்கிறான். அம்மா சூப்பர்மா, எப்படிமா இப்படி சமைக்கிறீங்க, தெருவே மணக்குது, உங்க அளவுக்கு யாராலையும் மீன் குழம்பு வைக்க முடியாதுமா அப்படின்னு பாராட்டுறான். அவளுக்கு இப்பதான் ஒண்ணு புரியுது, ஒரு மகன் யார் கையால சாப்பிட்டாலும் தன்னுடைய தாயினுடைய சமையலை தான் அதிகம் பாராட்டுவான் அப்படின்னு. தன்னுடைய மகனும் அம்மா அம்மா அப்படின்னு தானே உயர்த்தி பேசுறான். மகன் பேசுறது தவறில்லை அப்படின்னு சொன்னா தன்னுடைய கணவன் பேசினதும் தவறில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். புரிந்து கொள்ளும் ஒரு மனைவி இருந்தால் அவளும் அம்மாதான் கணவனுக்கு. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் மீண்டும்